கூட்டத்தில் முதல்ல தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே கவர்னருடைய ஆட்சியை கொண்டு வரணும், மந்திரிகளை கண்டினியூ பண்ணுறதுக்கு விடக்கூடாது. ஆக எல்லாரும் வேட்பாளர்கள் என்று சொன்னால் அனைவருக்குமே ஒரே தகுதி இருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்கள வைக்கிறது வந்து கூடாது. கவர்னருடைய ஆட்சி கை கீழே தான் இருக்கணும்னு சொன்னோம். அதே போல் தேர்தல் வந்து முதல் கட்ட தேர்தல்லையே தமிழகத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒரு பெங்கால் அஸ்ஸாமில் வந்து நீங்கள் 8 கட்ட தேர்தல்னு சொல்கிறீங்க, ஒரு 30 தொகுதிக்கு ஒரு நாள் என்ற கணக்கில் அங்கே வச்சுருக்காங்க. அப்போ ஒரு நாளில் தமிழகத்தில் தேர்தல் நடத்த முடியும் என்று சொன்னால் தமிழகம் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இங்கே வந்து வன்முறைகள் அற்ற ஒரு நாடாக இது கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் முதல் கட்ட தேர்தலை இது முடிக்க வேண்டிய அவசரம் என்ன இருக்குது? நீ 7வது கட்டத்தோட வச்சுக்கோ, 8வது கட்டத்தில் கூட வச்சுக்கோ. இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல, குறிப்பிட்ட ஒரு 5 மாநிலங்களில் நடக்குது, அதில் யூனியன் டெரிட்டரி எல்லாம் கலந்துருக்கு. ஆக அப்படி இருக்கும்பொழுது இது முதல் கட்டமாக இதை நிர்ணயிக்கக்கூடிய காரணம் என்ன? அப்போது ஒரு மாதம் இந்த இவிஎம் மிஷின்களை நாங்கள் பாதுகாக்கணும், அரசு அதிகாரிகள் பாதுகாக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் கட்சியினுடைய பிரதிநிதிகள் அதில் வந்து இரவும் பகலும் அதை பாதுகாத்துருக்கணும். ஒரு 30 நாள் அதுக்காக பாதுகாக்கக்கூடிய அளவில் செலவுகளை விடுங்க, எங்கேயாவது ஒரு தவறு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குறீங்க. ஏற்கனவே இவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லை, மக்களாண்ட நம்பிக்கையே இல்லை. 19 பாராளுமன்ற தேர்தல் நம்பிக்கையற்ற ஒரு தேர்தலாக அது வைத்து கொண்டு இருக்கும்போது திரும்ப இங்கே கொண்டு வரீங்க. அடுத்த நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இலங்கையில் கூட பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடந்த உடனே ஓட்டு கவுண்ட் பண்ணுறாங்க, கவுண்ட் பண்ணி மறுநாளே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நாம் வல்லரசாக போகிறோம்னு சொல்லிட்டு இன்னும் கூட இது மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தேர்தல் முறையை கொண்டு வராங்க பாருங்கள், அது மாற்றணும் என்பதை முழுக்க நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். அப்புறம் வந்து பணத்துக்கு ஓட்டுக்காக பணம் பட்டுவாடை பண்ணுறதெல்லாம் இதுக்கு முன்னே நீங்கள் பிடிச்சிங்களே, கண்டெய்னர்லாம் பிடிச்சிங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு? ஆக இது வந்து அதனால் எல்லாருக்குமே அந்த ஒரு தைரியம் கொடுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை வருது. அதை வந்து சரியான முறையில் தேர்தலில் அதிகாரிகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தலைவர் திரு அழகிரி அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் துணைத்தலைவராகிய நானும் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு எஸ்கே நவாஸ் அவர்களும் இங்கே கலந்து கொண்டோம். தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்கள் 10/2/21 இந்திய தேர்தல் ஆணையரிடம் கொடுத்த புகார்கள் குறித்து எந்தவித பதிலும் கடிதமும் எங்களுக்கு பதிலாக வரவில்லை என்பதை வருத்தத்துடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினோம். அதில் முக்கியமாக பணப்பட்டுவாடை தடுப்பது எழுத்தளவில் தான் இருக்கின்றதே தவிர எந்தவித நடவடிக்கையும் எந்த தேர்தல் காலத்திலும் எடுக்கப்படவில்லை. இப்போது ஆளுங்கட்சி ஊழல் செய்து நிறைய பணம் வைத்திருக்கிறார்கள், அதை வைத்து அனைத்து 234 தொகுதியிலும் பணப்பட்டுவாடை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தினால்தான் சுதந்திரமாகவும் நியாயமான தேர்தல் நடைபெறும் என்று கூறினோம். அதை கவனிப்பதாக கூறினார்கள். தபால் ஓட்டுகளை நீங்கள் எப்படி முறைப்படுத்தப் போறீர்கள், அதில் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் பீகார் சட்டமன்ற தேர்தலில் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தபால் வாக்குகள் முடிவுகள் தான் அங்கே பாரதிய ஜனதாக்கும் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் அங்கே சாதகமாக இருந்தது. ஆகவே அதே நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதையும் கூறினோம். COVID-19 கொரோனா காலத்தில் எல்லாவித தடுப்புகளையும் நீங்கள் வாக்காளர்களுக்கு எடுத்தாலும் அங்கே வருகின்றவர்கள் முக்கியமாக சீனியர் சிட்டிசன் வயது 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்கென்று ஒரு தனி வாக்குச்சாவடி அதாவது ஒரு லைன் அப் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். வாக்காளர்களுக்கு சானிடைசர், முகக்கவசம், குடிதண்ணீர் போன்ற வசதிகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். ஊழல் தடுப்பு காரணத்தினால் இங்கே பல வேட்பாளர்கள் குற்றப்பின்னணியில் நிற்பார்கள், அவர்களை அதாவது வேட்பு மனு பரிசீலனை செய்யும் போதே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி கடந்த 2 நாட்களாக தென் தமிழகத்திலே சுற்றுப்பயணத்தில் மக்கள் ஆதரவு பெற்று அமோகமாக அங்கே பலம் வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கோரிக்கையும்
ஊழலற்ற ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் அமைய வேண்டும், அதற்கு காங்கிரஸ் கட்சி பாடுபடும் என்று கூறுகிறார்கள். ஆகவே எங்கள் கூட்டணி கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.